Hi friends, good evening to all. In the video, geography is the most important question answer. So, very important question answer. So, Rombaway, exam code, Rombaway, useful. So, miss Panama, Paranga. Okay, question Allah, read Panite, answer. Yes, Panga. First question, Thirium Parai Enbaduda, Todar Podaya the Yedi. Thirium Parai Enbaduda, Todar Podaya the Yedi. So answer 3 um parai endrudan todarpudiyathu answer option c paniyaru so correct answer option c paniyaru next question bhoomi kadalil midakkum oru kolam ena karudiyavargal yaar bhoomi kadalil midakkum oru kolam ena karudiyavargal yaar answer option c egyptiyargal so correct answer option c egyptiyargal next question கீழே உள்ளவற்றில் காவிரியுடன் தொடர்புடைய மலை எது கீழே உள்ளவற்றில் காவிரியுடன் தொடர்புடைய மலை எது சோ ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் டி சித்தேரி மலை சோ சித்தேரி மலை தான் காவிரியுடன் தொடர்புடைய மலை ஆன்சர் ஆப்ஷன் டி சித்தேரி மலை நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இந்தியாவின் சுனாமி ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் இந்தியாவின் சுனாமி ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் Answer option B, Hyderabad. So correct answer option B, Tsunami Arachime Amendulaida, Hyderabad. Next question, match the following. So Puviyal Amaividam, Bonilai Nilai. So first one, Samavili, second one, Malai Pagudi, that one, Peetapumi, and fourth one, Kadalora Pagudi. So first one, Samavili. வேலூர் மலைப்பகுதி கொடைக்கானல் பீடபூமி கோயம்புத்தூர் கடலோர பகுதி சென்னை ஸோ இதில் டைரக்டாகவே இருக்கும் ஸோ சமவெளி வேலூர் மலைப்பகுதி கொடைக்கானல் பீடபூமி கோயம்புத்தூர் கடலோர பகுதி சென்னை ஸோ டைரக்டாகவே இருக்குது ஸோ ஆன்சர் 1 2 3 4 ஆப்ஷன் டி 1 2 3 4 நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாறைகளில் நீரின் சேர்க்கையில் பாதிக்கப்படும் தாதுக்கள் எது பாறைகளில் நீரின் சேர்க்கையில் பாதிக்கப்படும் தாதுக்கள் எவை சோ ஆக்சைடு ஹாலைட் சிலிகேட் கார்பனேட் சோ ஆன்சர் ஆப்ஷன் சி சிலிகேட் சோ பாதிக்கப்படும் தாது எது அப்படினா சிலிகேட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சரியான கூச்சினை தேர்வு செய்ய சோ ஃபர்ஸ்ட் ஒன் குறுகலான மணற்குன்றுகள் செப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குறுகலான மணற்குன்றுகள் வந்து செப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிறைச்சந்திர வடிவ மணற்குன்றுகள் பர்கான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ க்வெஸ்சன் நல்லா ரீட் பண்ணிட்டு ஆன்சரை பேஸ் பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் மைண்ட்ல குறுகலான மணற்குன்றுகள் செப்பு பிறைச்சந்திர வடிவ மணற்குன்றுகள் பர்கான் ஸோ இவற்றுள் சரியானது ஸோ இதுல இரண்டுமே சரியானதான் குறுகலான மணற்குன்றுகள் வந்து செப்பு தான் பிறைச்சந்திர வடிவ மணற்குண்டுகள் பர்கான் தான் ஸோ இரண்டுமே இதில் சரியானது ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரியானது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் உலக நீர் தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது ஸோ வேர்ல்ட் வாட்டர் டே ஸோ உலக நீர் தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி March 22 தான் வேர்ல்ட் வாட்டர் டே செலிப்ரேட் சாரி கடைபிடிக்கப்படுகிறது உலக வாட்டர் ஸோ உலக நீர் தினம் March 22 ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் குறுங்கோள்கள் எங்கு அமைந்துள்ளது குறுங்கோள்கள் எங்கு அமைந்துள்ளது ஸோ குறுங்கோள்கள் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி வியாழன் மற்றும் செவ்வாய் இடையில் அமைந்துள்ளது ஸோ வியாழன் மற்றும் செவ்வாய் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பக்கிகாம் கால்வாய் எந்த இரு நகரங்களை இணைக்கிறது பக்கிகாம் கால்வாய் எந்த இரு நகரங்களை இணைக்கிறது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி விஜயவாடா மற்றும் மரக்காணம் ஸோ விஜயவாடா மற்றும் மரக்காணம் இந்த இரண்டு பகுதிகளை தான் பக்கிகாம் கால்வாய் இணைக்கிறது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் தென்சீன கடல் எந்த பேராளியில் அமைந்துள்ளது தென்சீன கடல் எந்த பேராளியில் அமைந்துள்ளது இந்திய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி பசிபிக் பெருங்கடல்ல அமைந்துள்ளது தென்சீன கடல் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது நெக்ஸ்ட் க்வெஸ்சன்
கண்ட நகர்வினை உண்டாக்கும் புவியின் அடுக்கு எது? கண்ட நகர்வினை உண்டாக்கும் புவியின் அடுக்கு எது? மேலோடு, கவசம், கருவம், இதில் ஏதுமில்லை. சோ கண்ட நகர்வினை உண்டாக்கும் புவியின் அடுக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி கவசம். சோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி கவசம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேட்ச் தி ஃபாலோயிங்ஸ். சோ மாவட்டம் மலை. சோ எந்த மாவட்டத்துல எந்த மலைகள் காணப்படுகிறது? ஃபர்ஸ்ட் ஒன் வேலூர், செகண்ட் ஒன் சேலம், தேர்ட் ஒன் திருச்சி, ஃபோர்த் ஒன் விழுப்புரம். சோ ஆன்சர், சோ வேலூர்ல எந்த மலை காணப்படுது அப்படின்னா ஜவ்வாது மலை. சோ சேலம், சீர்வராயன் மலை. திருச்சி, பச்சை மலை. அண்ட் விழுப்புரம், கல்வராயன் மலை. சோ ஆன்சர் 4321. சோ ஆன்சர் ஆப்ஷன் டி 4321. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சூறை காற்றினால் உருவாகும் மேகம் எது? சூறை காற்றினால் உருவாகும் மேகம் எது? காத்துழல் மேகம், படைத்திரள் மேகம், கீற்றுத்திரள் மேகம், கார்படை மேகம். சோ ஆன்சர், ஆன்சர் ஆப்ஷன் ஏ கார்த்திரள் மேகம் தான் சூறை காற்றினால் உருவாகக்கூடியது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கார்த்திரள் மேகம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேட்ச் தி ஃபாலோயிங்ஸ். சோ எந்த மண் வகை எந்த மாவட்டத்துல அதிகமா காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சோ மண் வகை மாவட்டம். சோ கரிசல் மண், வண்டல், செம்மண், லேட்ரைட். சோ இந்த மண்ணெல்லாம் எந்த மாவட்டத்துல அதிகமா காணப்படுது? சோ ஆன்சர், சோ ஃபர்ஸ்ட் ஒன் கரிசல் மண் எந்த மாவட்டத்துல காணப்படுது அப்படின்னா கோயம்புத்தூர்ல தான் காணப்படுது. வண்டல் மண் கன்னியாகுமரி, செம்மண் சிவகங்கை, அண்ட் லாஸ்ட் ஒன் லேட்ரைட் காஞ்சிபுரம். சோ லேட்ரைட் காஞ்சிபுரம். சோ ஆன்சர் 1342. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1342. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சோ க்வெஸ்சன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. காற்று வீசும் திசைக்கு இணையாக பல கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைந்துள்ள குறுகலான மணற்குன்றுகள், சோ இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப செகண்ட் ஒன், பிறைச்சந்திர வடிவ மணற்குன்றுகள் காற்று வீசும் திசைக்கு ஏற்ப நிலையாக நகரும் தன்மை கொண்டவை, அப்ப இதுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. தேர்ட் ஒன்ல, பாலைவனத்திற்கு அருகாமையில் உள்ள பகுதிகளில் படிந்திருக்கும் நுண்ணிய மணல் துகள், சோ தொடர்புடைய நிலத்தோற்றங்களை தேர்ந்தெடுக்க. சோ இது மூணுக்கும் எந்த நிலத்தோற்றங்கள், எந்த நிலத்தோற்றங்கள்? சோ லோயஸ், செஃப், பர்கான், செஃப், பர்கான், லோயஸ், பர்கான், செஃப், லோயஸ், செஃப், லோயஸ், பர்கான். சோ ஆன்சர், சோ சரியானது, சோ ஆன்சர் ஆப்ஷன் பி. சோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு செஃப், செகண்ட் ஒன் பர்கான், தேர்ட் ஒன் லோயஸ். சோ செஃப், பர்கான், லோயஸ், இதுதான் இதோட நிலத்தோற்றங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேட்ச் தி ஃபாலோயிங்ஸ். சோ எரிமலை நாடு, எந்த எரிமலை எந்த நாட்டில் காணப்படுகிறது? சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாரந்தீவு, செகண்ட் ஒன் மோனலோவியா, மோனலோவா, அண்ட் தேர்ட் ஒன் வெசுவியஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் எஸ்யாமா. இஃப் யசியாமா, சோ ஆன்சர், சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாரந்தீவு, இந்தியா, மோனலோவா, ஹவாய் தீவு, வெசுவியஸ், இத்தாலி, யசியாமா, ஜப்பான். சோ ஆன்சர் 1324. 1324 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இட்டாஸ்கா ஏரியுடன் தொடர்புடைய ஆறு எது? இட்டாஸ்கா ஏரியுடன் தொடர்புடைய ஆறு எது? சோ மிசிசிபி, நைல், அமேசான், தேம்ஸ். சோ ஆன்சர், ஆன்சர் ஆப்ஷன் ஏ மிசிசிபி. சோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மிசிசிபி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கண்ட பனியாறு காணப்படும் இடங்கள். சோ கண்ட பனியாறு காணப்படும் இடங்கள், துருமம், மலையடிவாரம், மலையின் மேல் பகுதி, இதில் ஏதும் இல்லை. கண்டப்பணியாறு காணப்படும் இடங்கள், ஆன்சர் ஆப்ஷன் ஏ துருவ பகுதியில தான் கண்டப்பணியாறு காணப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ துருவ பகுதி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நிக்கோலஸ் கோபர்னிகஸ் என்ற அறிஞர்களுக்கு மிக சிறப்பாக பொருந்துவது எது? நிக்கோலஸ்
கோபர்னிகஸ் என்ற அறிஞர்களுக்கு ஸோ என்ற அறிஞருக்கு மிகச் சிறப்பாக பொருந்துவது எது? நிகோலஸ் கோபர்னிகஸ், சொற்கோள்களின் இயக்கம், புவி மையக் கொள்கை, சூரிய மையக் கொள்கை, பெருவெடிப்பு கொள்கை. ஸோ ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி புவி மையக் கொள்கை. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி புவி மையக் கொள்கை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பொறுத்துக. ஸோ மேட்டூர், ராசிபுரம், கடலூர், ஓசூர். ஸோ இந்த பகுதிகள் எல்லாம் என்ன மாதிரியான உற்பத்தி தொழிற்சாலைகள் ஸோ பயிற்சி மையங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மேட்டூர். ஸோ மேட்டூர் செயற்கை இலை ஆடை உற்பத்தி. ஸோ மேட்டூர்ல செயற்கை இலை ஆடை உற்பத்தி. ராசிபுரம் பட்டு நெசவு மையம். ராசிபுரம் பட்டு நெசவு மையம். கடலூர் சர்க்கரை தொழில். ஓசூர் பட்டுப்புழு வளர்ப்பு பயிற்சி. பட்டுப்புழு வளர்ப்பு பயிற்சி. ஸோ ஆன்சர் 1342 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். தமிழ்நாடு மலைப்பகுதியில் முறையே கோடைக்காலம் சரி கோடைக்காலம் குளிர்காலம் மழைக்காலத்தில் உணரும் வெப்பத்தின் அளவு. ஸோ தமிழ்நாடு மலைப்பகுதியில் முறையே கோடைக்காலம் குளிர்காலம் மழைக்காலத்தில் உணரும் வெப்பத்தின் அளவு என்ன? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 110 செல்சியஸ், 60 செல்சியஸ், 140 செல்சியஸ். ஸோ 110 செல்சியஸ், 60 செல்சியஸ், 140 செல்சியஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். கீழே உள்ள எந்த மாவட்டம் 1000 மில்லிமீட்டர் டு 1200 மில்லிமீட்டர் வரை மழைப்பொழிவை பெறும் பட்டியலில் உள்ளது? 1000 மில்லிமீட்டர் டு 1200 மில்லிமீட்டர் வரை மழைப்பொழிவை பெறும் பட்டியலில் உள்ளது. காஞ்சிபுரம், நீலகிரி, திண்டுக்கல், திருவாரூர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி திண்டுக்கல். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி திண்டுக்கல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். மண்ணின் நீர் புகும் தன்மையை தீர்மானிப்பது எது? மண்ணின் நீர் புகும் தன்மையை தீர்மானிப்பது எது? ஸோ காலநிலை, காலம், நிலம், முதன்மை பாறை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி முதன்மை பாறை தான் தீர்மானிக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி முதன்மை பாறை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். கீழே உள்ள எந்த மாவட்டத்தில் பெரும் எண்ணிக்கையில் குளங்கள் உள்ளன? எந்த மாவட்டத்தில் பெரும் எண்ணிக்கையில் குளங்கள் காணப்படுகின்றன? சேலம், காஞ்சிபுரம், ராமநாதபுரம், சிவகங்கை. ஆன்சர் ஆப்ஷன் சி ராமநாதபுரம். ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் அதிகமான குளங்கள் காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஜார்க்கண்ட் மாநிலத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளாத மாநிலம் எது? ஜார்க்கண்ட் மாநிலத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளாத மாநிலம் எது? மேற்கு வங்கம், ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். கிருஷ்ணராஜா சாகர் நீர்த்தேக்கம் எந்த ஆற்றின் குறுக்காக உள்ளது? கிருஷ்ணராஜா சாகர் நீர்த்தேக்கம் எந்த ஆற்றின் குறுக்காக உள்ளது? காவிரி, கிருஷ்ணா, கோதாவரி, தபதி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ காவிரி. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ காவிரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். காயல்கள் என்பது எந்த பகுதியில் அதிகம் காணப்படுகிறது? காயல்கள் என்பது எந்த பகுதியில் அதிகம் காணப்படுகிறது? கர்நாடக சமவெளி, குஜராத் சமவெளி, கொங்கண சமவெளி, மலபார் சமவெளி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி மலபார் சமவெளியில தான் காயல்கள் வந்து அதிகம் காணப்படுகிறது. மலபார் சமவெளி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். மேற்கத்திய இடையூறு காற்று வீசும் காலம். ஸோ மேற்கத்திய இடையூறு காற்று வீசும் காலம் மார்ச் டு மே, டிசம்பர் டு பிப்ரவரி, ஏப்ரல் டு மே, ஜூன் டு செப்டம்பர். ஸோ ஆன்சர் மேற்கத்திய இடையூறு காற்று வீசும் காலம். ஆன்சர் ஆப்ஷன் பி டிசம்பர் டு பிப்ரவரி. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி டிசம்பர் டு பிப்ரவரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். கூற்றினை சரியான கூற்றினை தேர்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தென்மேற்கு பருவக்காற்றுக்கு தமிழ்நாட்டின் மேற்கு பகுதிகள் மலை மறைவு பகுதிகள் ஆகும். செகண்ட் பாயிண்ட், தென்மேற்கு பருவக்காற்று மூலம் நீலகிரி மாவட்டம் 70% மழைப்பொழிவை பெறுகிறது. ஸோ ஆன்சர் இதுல எதெல்லாம் சரியானது? ஆன்சர் ஸோ இதுல இரண்டுமே சரியானதாம். தென்மேற்கு பருவக்காற்றுக்கு தமிழ்நாட்டின் மேற்கு பகுதிகள்
மழைப்பொழிவு மலைமறைவு பகுதிகள் ஆகும் என்பது சரியானது. தென்மேற்கு பருவக்காற்று மூலம் நீலகிரி மாவட்டம் 70% மழைப்பொழிவை பெறுகிறது என்பதும் சரியானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிச்சாவரம் சதுப்பு காடுகள் அமைந்துள்ள மாவட்டம், பிச்சாவரம் சதுப்பு காடுகள் அமைந்துள்ள மாவட்டம் விழுப்புரம், கடலூர், சென்னை, காஞ்சிபுரம். ஸோ ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி கடலூர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி கடலூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் தங்கம் கிடைக்கும் இரு மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் தங்கம் கிடைக்கும் இரு மாவட்டங்கள் சேலம், திண்டுக்கல், கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், மதுரை, கன்னியாகுமரி. ஸோ ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி கோவை, நீலகிரி. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி கோவை, நீலகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் கொடுக்கப்பட்டுள்ள துறைமுகங்களில் மிகப்பெரியது எது? கீழ் கொடுக்கப்பட்டுள்ள துறைமுகங்களில் மிகப்பெரியது எது? காண்ட்லா, மர்மகோவா, தூத்துக்குடி, விசாகப்பட்டினம். ஸோ ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி விசாகப்பட்டினம் துறைமுகம் தான் பெரியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றினை தேர்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எண்ணெய் வித்துக்கள் பெருமளவு தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்தில் பயிர் செய்யப்படுகின்றன. செகண்ட் ஒன், தமிழ்நாட்டின் மேற்கு பகுதிகள் செம்மண் நிலங்கள் ஆகும். ஸோ ஆன்சர் ஸோ இரண்டுமே இதுல சரியானதான். எண்ணெய் வித்துக்கள் பெருமளவு தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்தில் பயிர் செய்யப்படுகின்றன, சரியானது. தமிழ்நாட்டின் மேற்கு பகுதிகள் செம்மண் நிலங்கள் ஆகும், இதுவும் சரியானதுதான். ஸோ இரண்டுமே இதுல சரியானதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம். ஸோ கூற்று ஏழு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சூரியனுக்கும் சாரி சூரியனும் விண்மீன்களும் கிழக்கே உதித்து மேற்கே மறைவது போல் தோன்றுகின்றன. சூரியனும் விண்மீன்களும் கிழக்கே உதித்து மேற்கே மறைவது போல் தோன்றுகின்றன. அதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பூமி மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி சுழல்வதால் சூரியன் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி நகர்வது போல் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஸோ ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஏவும் சரிதான், ஏவிற்கு சரியான விளக்கம் ஆகும். ஸோ இரண்டுமே இதுல சரியானதா, ஸோ அதற்கான விளக்கமும் சரியானதான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஏஆர் இரண்டும் சரி, ஏவுக்கு ஆர் சரியான விளக்கம் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், புளூட்டோ எந்த ஆண்டு கோல் என்னும் தகுதியை இழந்தது? புளூட்டோ எந்த ஆண்டு கோல் என்னும் தகுதியை இழந்தது? 1986, 2010, 2006, 2005. சரியான வழிகளை தேர்வு செய்க. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பூமியின் தற்சுழற்சி காலம் 23 மணி 56 நிமிடங்கள். செகண்ட் ஒன், வெள்ளி யுரேனஸ் கோள்கள் கிழக்கில் இருந்து மேற்காக சுற்றுகின்றன. தேர்ட் பாயிண்ட், வியாழன் 63 துணைக்கோள்களை கொண்டுள்ளது. ஸோ இவற்றுள் எதெல்லாம் சரியானது? ஸோ ஆன்சர் ஸோ இதுல மூணுமே சரியானதான். பூமியின் தற்சுழற்சி காலம் 23 மணி 56 நிமிடங்கள் என்பது சரியானது. வெள்ளி யுரேனஸ் கோள்கள் கிழக்கில் இருந்து மேற்காக சுற்றுகின்றன, அதுவும் சரியானதான். வியாழன் 63 துணைக்கோள்களை கொண்டுள்ளது, அதுவும் இதுல சரியானதுதான். ஆன்சர் ஆப்ஷன் சி மூணுமே இதுல சரியானது. ஸோ க்வெஸ்சன் நல்லா ரீட் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்ட கோள்களுள் அதிகம் மற்றும் குறைந்த தற்சுழற்சியுடைய கோள்கள் எது? ஸோ ஸோ அதிகம் மற்றும் குறைந்த தற்சுழற்சியுடைய கோள்கள். ஸோ ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி வெள்ளி மற்றும் வியாழன். ஸோ வெள்ளி வியாழன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். ஸோ குறும் தானியங்கள் ஸோ எந்த மாவட்டத்தில் முதன்மை உற்பத்தி செய்யப்பட்டு அது எங்கே எந்த மாவட்டத்தில் காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதன்மை உற்பத்தி மற்றும் மாவட்டங்கள். ஸோ கேழ்வரகு எந்த மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது? கோரா எந்த மாவட்டம், கம்பு எந்த மாவட்டம், சோளம் எந்த மாவட்டம்? ஸோ ஆன்சர் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கேழ்வரகு, கிருஷ்ணகிரி, கோரா, நாமக்கல், கம்பு, தூத்துக்குடி, சோளம்,
கோயம்புத்தூர். ஸோ சோளம் கோயம்புத்தூர். ஸோ ஆன்சர் 4123. ஸோ 4123 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தன்னிறைவு வேளாண்மை, செகண்ட் ஒன் பரந்த வேளாண்மை, தேர்ட் ஒன் தீவிர வேளாண்மை, ஃபோர்த் ஒன் தோட்டப்பயிர் வேளாண்மை. ஸோ ஆன்சர், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தன்னிறைவு வேளாண்மை, மலைவாழ் மக்கள், பரந்த வேளாண்மை கோதுமை, தீவிர வேளாண்மை நெற்பயிர், தோட்டப்பயிர் வேளாண்மை அயனமண்டலம். ஸோ இதில் டைரக்டாகவே இருக்குது. ஸோ ஆன்சர் 1 2 3 4 ஆப்ஷன் டி. 1 2 3 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் வெள்ள முன்னறிவிப்பு நிலையம் முதன் முதலில் எங்கே அமைக்கப்பட்டது? இந்தியாவில் வெள்ள முன்னறிவிப்பு நிலையம் முதன் முதலில் எங்கே அமைக்கப்பட்டது? கொல்கத்தா, சென்னை, புவனேஸ்வர், டெல்லி. ஸோ ஆன்சர், ஆன்சர் ஆப்ஷன் டி, டெல்லியில தான் அமைக்கப்பட்டது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, டெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேற்கு மலைத்தொடரானது சயத்ரி எனவும் அறியப்படுகின்றது, இதன் பொருளானது? ஸோ மேற்கு மலைத்தொடரானது சயத்ரி எனவும் அழைக்கப்படுகின்றது, இதன் பொருளானது? தனித்துவமான இடம், புனித மலை, கடலை நோக்கி வழிபாட்டு தலம். ஸோ ஆன்சர், ஆன்சர் ஆப்ஷன் சி, கடலை நோக்கி. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, கடலை நோக்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. ஸோ பின்வரும் பெயரிடர்பாடுகளை அதன் வகைப்பாட்டோடு பொருத்தி விடை காண்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பனிப்புயல், செகண்ட் ஒன் ஆழி பேரலை, தேர்ட் ஒன் அணு விபத்து, ஃபோர்த் ஒன் தொற்று நோய். ஸோ ஆன்சர், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பனிப்புயல், வளிமண்டல பேரழிவு, ஆழி பேரலை, நீரியல் பேரழிவு, அணு விபத்து, மானுட பேரழிவு, தொற்று நோய், சுகாதார பேரழிவு. ஸோ ஆன்சர் 3142 ஆப்ஷன் டி, 3142. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் அயனமண்டல பசுமை மாறா காடுகளை கொண்டிராத பகுதி எது? இந்தியாவில் அயனமண்டல பசுமை மாறா காடுகளை கொண்டிராத பகுதி எது? மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதி, அந்தமான் நிகோபார் தீவுகள், உப அயன கிழக்கு இமயமலை. ஸோ ஆன்சர், ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி. அண்ட் லாஸ்ட் ஒன், பின்வரும் கூற்றை கவனித்து கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சாம்பன்ஸ் நிகோபார் தீவில் வசிக்கும் ஓர் பழங்குடியினர். செகண்ட் ஒன், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இவர்களின் மக்கள் தொகை 229 ஆகும். ஸோ இவற்றுள் சரியானது எதெல்லாம்? ஸோ ஆன்சர், ஸோ இரண்டுமே இதில் சரியானது, இரண்டும் சரியானதான். சாம்பன்ஸ் என்பது நிகோபார் தீவில் வசிக்கும் ஓர் பழங்குடியினர், சரியானது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இவர்களின் மக்கள் தொகை 229 ஆகும், அதுவும் சரியானது தான். ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இரண்டும் சரியானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.